வணக்கம். இனிப்பு, துவர்ப்பு, புளிப்பு என்று மூன்று சுவைகளும் நிறைந்த சுவையான கனி நாவல் பழம். மலை பிரதேசங்களில் அதிகம் காணப்படும் இந்த நாவல் பழத்தில் நீரில் கரையக்கூடிய நார் சத்து, கொழுப்பு சத்து, எரிசத்து நிறைந்துள்ளது. நாவல் மரத்தின் இலை, மரப்பட்டை, பழம், வேர், விதை என அனைத்துமே மருத்துவ குணங்களை கொண்டது. நாவல் மரத்தின் அனைத்து பகுதிகளுமே இரும்பு சத்து, கால்சியம், பாஸ்பரஸ், சோடியம், வைட்டமின், தாமிர சத்துக்களை கொண்டது. உடலில் ஹீமோக்ளோபின் சத்து குறைவாக இருக்க உடலில் இரும்பு சத்து குறைபாடும் காரணம். இதை நிவர்த்தி செய்ய நாவல் உதவுகிறது. மனிதர்களின் இரத்தம் சிவப்பு நிறம் பெறுவதற்கும் சத்துக்களை உடல் முழுவதும் பரவ செய்வதற்கும் ஹீமோக்ளோபின் எனப்படும் புரதத்தால் ஆன வேதிப்பொருள் உடலில் சரியான அளவில் இருக்க வேண்டும். நாவல் பழத்தில் இரும்பு சத்து மற்றும் வைட்டமின் சி சத்து அதிகம் நிறைந்துள்ளது. இது இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை சரியான அளவில் வைத்திருக்க உதவுகிறது. இதய நோய்கள் மற்றும் பாதிப்புகள் கொண்டவர்கள் இயற்கை உணவுகளான பழங்கள் மற்றும் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கொள்வது அவசியம். நாவல் பழங்களில் பொட்டாசியம் சத்து அதிகம் உள்ளது. நாவல் பழங்களை அடிக்கடி சாப்பிட்டு வருபவர்களுக்கு உடலில் இதயத்திற்கு இரத்தத்தை கொண்டு செல்லும் நரம்புகளில் இறுக்கம் ஏற்படுவதை தடுத்து மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளை வெகுவாக குறைக்கிறது. பலருக்கு ஈறுகளில் வீக்கம், இரத்தம் வடிதல், பற்கூச்சம், பற்களில் சொத்தை, வாய் மற்றும் பற்களில் கிருமிகளால் பிரச்சனைகள் ஏற்படுகிறது. நாவல் பழங்களை நன்றாக சாறு பிழிந்து அந்த சாற்றில் சிறிது உப்பு கலந்து தினமும் காலை மற்றும் மதிய வேளையில் அருந்தி வந்தால் வாய் மற்றும் பற்கள் சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும். மேலும் வாய் துர்நாற்றம் ஏற்படுவதும் தடுக்கப்படுகிறது. கெட்டுப்போன உணவுகளை சாப்பிடுவதால் ஏற்படும் பாதிப்புகளாலும் உடல் உஷ்ணம் மற்றும் சுற்றுப்புற வெப்பநிலை அதிகரிப்பால் ஒரு சிலருக்கு சாதாரண வயிற்றுப்போக்கு முதல் சீதபேதி எனப்படும் கடுமையான வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது. இப்படி வயிற்றுப்போக்கால் பாதிக்கப்பட்ட சமயங்களில் நாவல் பழங்களை பழங்களாகவோ அல்லது சாறு பிழிந்தோ சாப்பிட்டு வந்தால் வயிற்றுப்போக்கை நிறுத்துவதோடு வயிற்றில் தங்கியிருக்கும் நச்சுகள் மற்றும் கிருமிகள் வெளியேற்றப்படுகிறது. திருமணமான பல பெண்களுக்கு குழந்தை பிறப்பதில் தாமதம் ஏற்படுவது இக்காலங்களில் அதிகரித்து வருகிறது. கருப்பையில் சினை முட்டைகள் வளர்ச்சி பெறாமல் இருப்பது, கருப்பையில் தங்கியிருக்கும் நச்சுகள் ஆகியவற்றின் காரணமாக பெண்களுக்கு மலட்டுத்தன்மை உண்டாகிறது. நாவல் பழங்களை பழமாகவோ அல்லது ஜூஸ் போட்டோ தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் விரைவிலேயே மலட்டுத்தன்மை தீரும். ஒவ்வாமையால் ஆஸ்துமா எனப்படும் நுரையீரல் சம்பந்தமான நோய் ஏற்படுகிறது. நாவல் பழங்களை தினமும் காலை வேளையில் சிறிது உப்பு சேர்த்து சாப்பிட்டு வந்தால் ஆஸ்துமா நோயின் கடுமைத்தன்மை குறையும். ஒரு சிலருக்கு கல்லீரலில் அதிகளவு நச்சுக்கள் சேர்வதாலும் அதீத அலர்ஜியினாலும் கல்லீரல் மற்றும் பித்தப்பையில் வீக்கம் ஏற்படுகிறது. இவற்றை களைவதில் நாவல் பழம் சிறப்பாக செயல்படுகிறது. தினமும் காலையில் சிறிது உப்பு சேர்த்த நாவல் பழங்களை சாப்பிடுவதால் கல்லீரல் மற்றும் பித்தப்பைகளில் ஏற்பட்டிருக்கும் அலர்ஜி மற்றும் வீக்கத்தை குறைத்து அந்த உறுப்புகளின் செயல்பாட்டை மேம்படுத்துகிறது. ஒரு சிலருக்கு சருமத்தில் வெள்ளை நிற புள்ளிகள் ஏற்படும். இவர்கள் தினமும் நாவல் பழங்களை சாப்பிட்டு வந்தால் தோலில் ஏற்பட்டிருக்கும் வெள்ளை புள்ளிகள் மறைவதோடு தோலின் பளபளப்பு தன்மையும் அதிகரிக்கும். நீரிழிவு பிரச்சனை உள்ளவர்கள் நாவல் பழங்களை காட்டிலும் அதன் கொட்டையை பதப்படுத்தி பவுடராக்கி சாப்பிடுவது நல்லது. நாவல் பழத்தை வாங்கி வந்து அதன் பழங்களை பிரித்துவிட்டு கொட்டைகளை தனியாக்குங்கள். கொட்டைகளை சதை போக கழுவி சுத்தமான துணியில் 5 நாட்கள் வரை உலர்த்தி எடுங்கள். பிறகு அதை 2 உடைத்து மீண்டும் வெயிலில் காய விடுங்கள். இப்போது அதன் உள்ளிருக்கும் பச்சை நிறமும் உலர்ந்திருக்கும். இதை மிக்சியில் அரைத்து பவுடராக்கி கொண்டு சல்லடையில் சலித்து வைத்துக் கொள்ளுங்கள். காற்று புகாத கண்ணாடி பாட்டிலில் வைத்துக் கொண்டு தினமும் காலை மாலை இரு வேளையும் 1 டீஸ்பூன் அளவு வெந்நீரில் கலந்து குடித்து வந்தால் 1 மாதத்தில் சர்க்கரையின் அளவு கட்டுக்குள் இருப்பதை காணலாம். நாவல் கொட்டை பொடி கணையத்தில் இன்சுலின் சுரப்பை அதிகரிக்க உதவுகிறது. நீரிழிவு கட்டுக்கடங்காமல் இருக்கும்போது சிறுநீர் அதிகமாக வரும். நாவல் கொட்டை பொடியை 2 பாலில் அல்லது வெந்நீரில் கலந்து குடித்து வந்தால் சிறுநீர் போக்கு குறையும். நீரிழிவை கட்டுப்படுத்தும் நாவல் பழமும் அதன் கொட்டைகளும் சாப்பிடுவதால் மூளை பலமாகும், ஜீரண சக்தி அதிகரிக்கும், இரத்தத்தை சுத்திகரிக்கும், சிறுநீரில் நச்சுக்களை வெளியேற்றும், சிறுநீர் கடுப்பு சிறுநீர் பிரச்சனையை போக்கும், மலச்சிக்கல் நீங்கும், உடல் சோர்வு நீங்கும், இரத்த சோகையை போக்கும், குழந்தைகளுக்கு நினைவு திறனும் அதிகரிக்கும். நாவல் மரத்தின் கொழுந்து இலையை அரைத்து கெட்டி தயிரில் கலந்து கொடுத்தால் நாள்பட்ட பேதியும் காணாமல் போகும். நாவல் வேரை இரவு முழுவதும் ஊற வைத்து மறுநாள் அந்த நீரை குடித்தால் சர்க்கரை நோய் கட்டுக்குள் அடங்கும்.
நீரிழிவை மாத்திரைகளால் கட்டுப்படுத்த முடியவில்லை என்பவர்கள் நாவல் கொட்டை பொடியை சாப்பிடலாம். இவை நீரிழிவால் உடல் உறுப்புகளுக்கு உண்டாகும் பாதிப்பை தடுப்பதோடு வேறு எந்த பக்க விளைவுகளையும் உண்டாக்காது. தற்போது நாட்டு மருந்து கடைகள் முதல் அனைத்து இடங்களிலும் இதன் கொட்டைகளும் பொடிகளும் விற்பனை செய்யப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.